சாமி சரணம் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான முக்கியமான வீடியோ. நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த பிப்ரவரி மாதத்துக்கான ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் எப்போ ஸ்டார்டிங் அப்படின்ற நியூஸ் நமக்கு வந்துருச்சு. கன்ஃபார்மான நியூஸ் தான். நம்ம தகுந்த இடத்துலேருந்து வந்த பிறகு தான் நம்ம வந்து எல்லாருக்குமே அறிவிப்போம். அந்த வகையில் இந்த தடவை நமக்கு அந்த நியூஸை ஏர்லியராக நமக்கு சொன்ன நம்மளோட தேவநாராயணன் சார், நம்ம யூடியூப் சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். ஸோ சாருக்கு மிகப்பெரிய நன்றி. சார் தான் இப்போ தான் ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி எனக்கு சொன்னாங்க. ஸோ அதை உடனே உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு நானும் சாரும் பேசின கன்வர்சேஷன் தான் வரும். லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த வருஷமும் 4ஆம் தேதி, அதாவது 90% கன்ஃபார்ம்டு நியூஸ். சரிங்க சாமி. 4ஆம் தேதி ஈவினிங் ஓபன் ஆகுது. சரிங்க சாமி, நல்லது சாமி. வழக்கம் போல எல்லா ப்ரொசீஜரும் உண்டு. சரிங்க சாமி. கோவிட் டெஸ்ட், நெகட்டிவ் டெஸ்ட். சரிங்க சாமி. அப்புறம் வந்து இது கியூ கூப்பன், வர்ச்சுவல் கியூப்பன், இதுல புக் பண்ணி தான் போனோம். சரிங்க சாமி. எல்லா ப்ரிகாஷன்ஸும் உண்டு. சரிங்க சாமி. எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஒன்னு. ரெண்டாவது வந்து இந்த தடவை 5,000 பதிலா 15,000 பேர் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன் என்னென்ன ஐடியா இருந்தா, 15,000 கேட்டா 10,000 கவர்மெண்ட் கொண்டாந்து நிறுத்துமா? சரிங்க சார். இந்த 5 நாளைக்கு இன்னும் அதிகம் பேர் வருவாங்க. அங்கங்க கொஞ்சம் இது கொரோனா குறைஞ்சிருச்சு, நிறைய பேர் வருவாங்க. தமிழ்நாடு ஆந்திரா எல்லாம் இருக்கிறதுனால ஒரு 10,000 வரைக்குமா நிறுத்தலாம். 15,000 கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க சாமி, நல்லது. மீட்டிங்ல என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியல. சரிங்க சாமி. அதனால நிச்சயமா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 8,000-10,000 பேர் கொடுப்பாங்க. சரிங்க சாமி. அது எப்ப சாமி கன்ஃபார்ம் ஆகும் நமக்கு? அது ஒரு நாள் முன்னாடி, 2 நாள் முன்னாடி தான் தெரியும். அது 2ஆம் தேதி, நாளைக்கு 2ஆம் தேதி இல்ல 3ஆம் தேதி தெரிஞ்சிடும். சரிங்க சாமி. ஆன்லைன்ல 4ஆம் தேதி ஈவினிங் ஓபன் ஆகும். இதெல்லாம் வந்து ஒரு 90% கன்ஃபார்ம் நியூஸ். இல்லைங்க, அங்க ஒர்க் பண்றவங்க வழியா வந்துச்சு. நல்லது, நல்லது சார். சரி, அது நான் யாருன்னு சொல்ல முடியலப்ப. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம். சரி சரிங்க சார். அதனால வந்தது. இது வந்து ஏன்னா நிச்சயமா தெரிச்சிருங்க, ரெடியா இருப்போம். கண்டிப்பா சாமி. அடுத்த ஒரு மாதிரி அதை தவிர ஒரு ரிக்வஸ்ட் கூட வைங்க. யார் போட ஜனவரி போயிட்டு வந்தவங்க இன்னொரு தடவை கொஞ்சம் அப்ளை பண்ண வேண்டாம், மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். சரிங்க சாமி. அப்படிங்கறதையும் சொல்லுங்க. அது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையா தான் தெரியுது. சரி, ரொம்ப சந்தோஷம். வாழ்த்து. சாமி சரணம். நம்ம தேவநாராயணன் சார் சொன்னதை நீங்க தெளிவா கேட்டிருப்பீங்க. சோ பிப்ரவரி 4 மா ஈவினிங் வந்து டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே ரெடியா இருங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள். டிக்கெட் புக்கிங் இது வரைக்கும் பண்ணாதவங்க எல்லாருமே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை பண்ணலை அப்படின்னா மேலே உள்ள கார்ட் ஆர் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்கும். அதை பார்த்து வெப்சைட்டில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் குறைஞ்சபட்சம் கிரியேட் பண்ணி வைங்க. யார் யார் வேணுமோ அவங்க பில் கிரிமில் ஆட் பண்ணி வைங்க. அது மட்டும் போதும். பிப்ரவரி 4 அகைன் வந்து ஒரு மாஸ் டிக்கெட் புக்கிங் பண்ணலாம். நம்ம டீம் வழக்கம் போல் வேறு லெவலில் செயல்படும். இந்த தடவையும் முக்கால்வாசி டிக்கெட்ஸை நம்ம டீமில் தான் எடுப்போம். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக இந்த தடவையும் நிறைய பக்தர்களை சபரிமலைக்கு அனுப்பலாம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 10 வயசுக்கு கீழே உள்ளவங்க எப்பவும் போல் அலௌடு கிடையாது. அதுக்கு மேலே உள்ளவங்க தான் ஆண்கள் மட்டும் அலௌடு. பெண்கள் எல்லாமே தெரியும். 50 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள் தான் அலௌடு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எப்பவும் போல தாங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. கொரோனா ரிப்போர்ட் தேவை. அது ஆன்டிஜென் ரிப்போர்ட்டோ ஆர்டிபிசிஆர் ரிப்போர்ட்டோ அப்படின்றத நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். குறைஞ்சபட்சம் 5,000 பக்தர்கள், ஓகேவா, 5 நாளுக்கு. ஸோ 25,000 டிக்கெட்ஸ் நமக்கு கன்ஃபார்ம். அதிகபட்சம் அது 50,000 மாறலாம். ஸோ நம்ம சேஃபஸ்ட் சோனில் தான் இருக்கோம். முதல்ல டிக்கெட் புக்கிங், அதாவது முன்னாடி போயிட்டு வராத பக்தர்கள் ட்ரை பண்ணுங்கள். போயிட்டு வந்த பக்தர்கள்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணி உங்கள் கூட இருக்கிற ஒரு 4 பேரை நீங்கள் அனுப்பிட்டு அஞ்சாதால் வேணால் உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இது என்னோடய ரிக்வஸ்ட். சரிங்களா? நல்லது. வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். கண்டிப்பாக லாஸ்ட் டைம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், கோல்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி. அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எளிமையாக எல்லாருக்கும் டிக்கெட் புக்கிங் கிடைக்கும். நல்லதே நடக்கட்டும். சாமி சரணம்.